வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய போக்குவரத்து கழகத்துலேருந்து நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணனே போதுமானது. பல பேர் பல வருஷமாக எதிர்பார்க்குற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டம் அப்ளை பண்ண முடியும். 685 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்குரிய குவாலிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எல்லாமே டீடைல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்டர்வியூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டும் யூபிஐ ஆகட்டும், மணி ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எல்லாமே பொருட்களும் வாங்கிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கேஷ்லெஸ் ட்ரான்ஸ்ஃபராக மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. இதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியோட ஜாப் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொட்டி கிடைக்கும். இந்த 2025 மட்டும் 2026 கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட ஐடி கம்பெனி ஜாப்ஸ் வந்து வரப்போகுது. அந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் மட்டும் போதுமானது கிடையாது. ஏன்னா ஐடி கம்பெனி போய் எதிர்பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சிஜிபி அதிகமாக இருக்கும், நல்ல காலேஜில் படிச்சு நல்ல கோர்ஸ் படிச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, அப்போ வேலை வாய்ப்பு வந்து உறுதி. அது மட்டும் இல்லாமல் லோ சிஜிபி இருந்தாலும் நீங்கள் வந்து ஐடி கம்பெனி வந்து போக முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கு வந்து போய் டெக்னீஷியன் இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக வந்து ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஜொமேட்டோ சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் மாதிரி வெயிட்டராக இருந்திருக்கார், டெலிவரி பாயாக இருந்திருக்கார், இப்போ அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஆயிருக்காங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் 1500 மேற்பட்ட கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்க என்ன ஸ்கில் டெவலப் பண்ணாங்க, நீங்கள் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணி தெரிஞ்சுக்கணும், ஃப்ரீ டெமோ வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ டெமோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய போக்குவரத்து கழகத்துலேருந்து நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உடன் நடத்தணும். கிட்டத்தட்ட 685 மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்குரிய குறைந்தபட்சம் மினிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2023 அன்னைக்கு 24 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு ஒவ்வொரு பிரிவினருக்கும் மாறுபடுது. நீங்கள் ஓசி ஏதாவது ஜென்ரல் கேட்டகரி சார்ந்தாங்கன்னா அதிகபட்சமாக 40 வரை அப்ளை பண்ண முடியும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி அதுன்னு அதிகபட்சமாக 45 வரை பார்த்தா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதே முன்னாள் இராணுவத்திற்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டு தமிழில் நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியும்னா தாராளமாக அப்ளை பண்ண முடியும். அது போக முக்கிய தகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், அதாவது ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். குறைந்தபட்சம் 18 மாதங்கள் ஆச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ஆகட்டும், பேட்ச் லைசன்ஸ், அப்புறம் வந்து நடத்துனர் உரிமம் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீ வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான மினிமம் ஹைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர், மினிமம் வெயிட் 50 கிலோன்னு கேட்குறாங்க. இதுக்கான உடல் தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்க மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அவங்க. அடுத்ததுல முக்கியமான கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சம் 24 வயசு 12 மாதங்கள் வந்து அனுபவம் இருக்க நிபந்தனை பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், arasubus.tn.gov.in லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அடுத்து அப்பயும் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 590 ரூபாய், மீதி அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபா வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வுக்கும் செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்விற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ வரப்போ எக்ஸாமினேஷன் வரப்போ இந்த மாதிரி பயணப்படியும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்குரிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18/9/2023. நல்லாவே டைம் வந்து இருக்கு, தாராளமாக அப்ளை பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே இருக்கு, தாராளமாக செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்கோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.